வணக்கம். உத்தரப்பிரதேசத்துல கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண் உயிரிழப்பு இந்த சம்பவம் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்துல பட்டியல் இனத்தை சேர்ந்த 20 வயதான இளம் பெண் கடந்த 14ஆம் தேதி தனது தாய் மற்றும் சகோதரர்களுடன் வயல்வெளியில கால்நடைகளுக்கு தீவனம் சேகரிக்கும் வேலையை செஞ்சு கொண்டிருந்தாங்க. சேகரிக்கப்பட்ட தீவனங்களை ஒரு பகுதியை இளம் பெண்ணுடைய சகோதரன் வீட்டிற்கு கொண்டு செல்ல அந்த பெண்ணின் தாய் வயல்வெளியில் சற்று தொலைவில் கால்நடைகளுக்கு தீவனம் சேகரிக்கும் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த உயர் வகுப்பை சேர்ந்த 4 ஆண்கள் வயல்வெளியில் தனியாக கால்நடைகளுக்கு தீவனம் சேகரித்துக் கொண்டிருந்த அந்த இளம் பெண்ணை கடத்தி சென்று கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை பாதிக்கப்பட்ட பெண் வெளியில் சொல்லிவிடுவார் என கருதிய அந்த கொடுமைக்கார கும்பல் இளம் பெண்ணை கடுமையாக தாக்கியுள்ளது. அதில் அந்த பெண்ணின் கழுத்து பகுதியில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அந்த கும்பலின் தாக்குதலில் படுகாயமடைந்த பாதிக்கப்பட்ட பெண் இரத்த வெள்ளத்தில் வயல்வெளி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டார். பிறகு ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலை மோசமடைந்ததால் அந்த இளம் பெண் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டார். இந்த ஒரு நிலையில் கழுத்து முதுகு பகுதிகளில் எலும்பு முறிவுகளுடன் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட 4 பேரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த இளம் பெண் 4 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லியில் அந்த பெண் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனை பகுதியில் நேற்று போராட்டம் நடைபெற்றது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக தூக்கிலிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவிலிருந்து RJ திவ்யா நிஷோக்.